இப்போதான் ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு. அதுக்குள்ள 2022 முடிஞ்சிருச்சுன்னு தான் எல்லாரோடைய மனசுல தோன்ற ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். நம்ம 2022ல நிறைய விஷயத்த செய்யலாம்னு பிளான் எல்லாம் போட்டு வச்சிருப்போம். அதுல நம்ம சில விஷயங்களை செஞ்சிருப்போம், சில விஷயங்களை செய்ய முடியாம போயிருக்கும். அதுக்கு நமக்கு டைம் இல்ல, வேற ஒர்க் இருந்துச்சு, வேற கமிட்மெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு நிறைய ரீசன் சொன்னாலும் அதை செய்ய முடியாம போனதுக்கு முழு காரணம் நீங்க மட்டும்தான். ஆமா, நீங்க நினைச்சிருந்தா கண்டிப்பா உங்களால உங்களோட எல்லா 2022 கோல்ஸையும் செஞ்சு முடிச்சிருக்க முடியும். நீங்க உங்களோட கோல்ஸ் கம்ப்ளீட் பண்ண முடியாம போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நீங்க லேசியா இருக்கிறது தான். நம்ம எந்த ஒர்க்கும் செய்யாம சோம்பேறித்தனமா நம்மளோட முக்கியமான ஒர்க்ஸை எல்லாம் தள்ளி போட்டுட்டு இருக்கிறதுனால தான் உங்களால உங்க கோல்ஸை கரெக்டா செய்ய முடியாம போயிடுது. சரி, இப்போ 2022 முடிஞ்சிருச்சு, 2023 ஆவது நம்ம நினைச்சதை கண்டிப்பா செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல எப்படி உங்க லைஃபை நல்ல வழிக்கு கொண்டு போறதுன்னு பத்தியும், 2023 உங்க கோல்ஸை எல்லாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாங்கிறத பத்தியும் ஒரு 7 இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம டில் த எண்ட் வரைக்கும் பாருங்க. இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் லெட்ஸ் கோ. நம்பர் 1, ரைட் டவுன் யுவர் கோல்ஸ். உங்கள் இலக்கை எழுதுங்கள். 2023 உங்க கோல்ஸை எல்லாமே கண்டிப்பா அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க முதல்ல உங்க கோல்ஸ்ல என்னென்ன இருக்குன்னு பேப்பர் அண்ட் பென்னை எடுத்து எழுதுங்க. அப்படி நீங்க எழுதுறப்போ உங்க கோல்ஸ் என்ன, அதுக்காக நம்ம என்ன செய்யலாம், எப்படி செய்யலாம்னு ஒரு ஐடியா உங்களுக்கே கிடைக்கும். அப்படி நீங்க எழுதுறப்போ அந்த கோல் உங்க மனசுக்குள்ள ஆழமா பதிஞ்சு அது உங்க ஆள் மனசுக்கு போய் அதுவே உங்க கோலை முடிக்க ஒரு தூண்டுதலா இருக்கும். அந்த கோல்ஸை நீங்க சின்ன சின்னதா பிரிச்சு அதை நீங்க டெய்லி செஞ்சுட்டு வரணும். அதுக்கு நீங்க ஒரு டு-டு லிஸ்ட் கிரியேட் பண்ணி உங்க டெய்லி ரூட்டீன் என்னென்ன இருக்குன்னு எழுதிட்டு வரப்போ அதுவே உங்க ஆள் மனசை தூண்டி அந்த கோலை பினிஷ் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். இதை நீங்க டெய்லி மார்னிங் ஆர் அதுக்கு முன்னாடி நாள் நைட்டு அந்த நாளில் என்னென்னலாம் பண்ண போறோம்னு ஒரு கிளியர் பிளானோட இருந்தீங்கன்னா அந்த கோல்ஸை டெய்லி கரெக்டா பினிஷ் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்பர் 2, செட்டிய டெட்லைன். காலக்கெடுவை அமையுங்கள். உங்க கோலை நீங்க கரெக்டா சரியான நேரத்துல செஞ்சு முடிக்கணும்னா அதுக்கு நீங்க கண்டிப்பா ஒரு டெட்லைன் செட் பண்ணணும். அப்படி நீங்க டெட்லைன் செட் பண்றப்போ அந்த நேரத்துல நம்ம எப்படியாச்சும் இந்த ஒர்க்கை முடிக்கணும்னு உங்க மனசே அந்த கோலை முடிக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட கோல்ஸ் பெருசாகவும் சிக்கலாகவும் இருந்துச்சுன்னா அந்த கோலை ஸ்மால் ஸ்மால் பார்ட்டாக பிரித்து அதுக்கு ஒரு டெட்லைன் செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஸ்கூல் அண்ட் காலேஜஸில் கூட நமக்கு இந்த நாள் இந்த டைம்குள்ளே அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த டெட்லைன் நமக்கு கொடுக்கறனால தான் நம்ம அந்த ஒர்க்கை கரெக்டாக அவங்க சொன்ன டைமில் முடிச்சு கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு ஒர்க்குக்கும் ஒரு டெட்லைன் செட் பண்ணி அதுக்குள்ளே உங்கள் ஒர்க்கை முடிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த டெட்லைனோட டைம் அண்ட் டேட்டையும் உங்கள் கோல்ஸ் கூடவே எழுதி வச்சா அந்த கோலை முடிக்க இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்பர் 3, ஒர்க் ஆன் யுவர் மைண்ட் செட். உங்கள் மனநிலையில் வேலை செய்யுங்கள். உங்களோட கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்கு முதல்ல நீங்கள் உங்கள் மைண்ட் செட்டை கரெக்டான வழியில் போகிற மாதிரி வச்சுக்கணும். உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களோட கோல்ஸில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிக்க முடியும். உங்கள் கோல்ஸ்க்காக நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்கள் மனநிலை கரெக்டாக இருக்கா, உங்களால் அந்த கோலை கரெக்டாக சீக்கிரமாக செஞ்சு முடிக்க முடியுமா, இந்த கோலை முடிக்க நம்ம என்னெல்லாம் பண்ணணும், இதுக்காக நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணலாம்னு நல்லா உங்கள் ஆள் மனசில் யோசித்து வச்சுக்கோங்க. உங்கள் கோலை பற்றின கிளியரான பிளான் உங்கள் மனசில் இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் சரியான பாதையில் கொண்டு போக முடியும். அதுக்கு உங்களுக்கு உத்வேகம் தரும் புக்ஸ் அல்லது பாட்காஸ்ட்டை கேளுங்க. உங்களை நல்லா மோட்டிவேட் பண்ணுறவங்க கூட பழகுங்க. உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்களே சுயமாக சிந்திச்சு உங்கள் மனசுக்கு தோன்ற மாதிரி ஒர்க் பண்ணுங்க. இது உங்கள் வாழ்நாள் முழுக்க ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நம்பர் 4, டெவலப் யுவர் ஸ்கில் செட். உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளுங்கள். நம்ம லைஃப்பில் நம்ம ஒரு நல்ல இடத்துக்கு போகணும்னா அதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு ஸ்கில் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அந்த ஸ்கில் எதுவாக வேணாலும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு ஃபைண்ட் பண்ணி அதில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒருத்தருக்கு மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், இன்னொருத்தருக்கு சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், அண்ட் நிறைய பேருக்கு நிறைய மீடியமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேஷன் என்னன்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணிங்கன்னா அதை செய்கிறதுக்கு உங்களுக்கே ஒரு மோட்டிவேஷன் அண்ட் எனர்ஜி கிடைக்கும். அதை நீங்கள் பிடிச்சி செய்வீங்க. அப்படி செய்கிறப்போ அதில் நீங்கள் மிக சிறந்தவராக வர முடியும். ஸோ உங்கள் பேஷன் அண்ட் லைஃப் கோல்ஸை கண்டுபிடிச்சு அதில் உங்கள் ஸ்கில்லை டெவலப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் போகிற பாதையை கரெக்டாக ஃபைன் பண்ணி அதுக்காக உங்கள் டைம் அண்ட் எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணுறப்போ நீங்கள் நினைக்கவே முடியாத ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்பர் 5, டேக் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். முதல் படியை எடுத்து வையுங்கள். நீங்கள் எந்த ஒரு ஒர்க் அண்ட் கோல்ஸு செய்யணும்னு நினச்சாலும் அதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை யோசிக்காமல் உடனே எடுத்து வச்சுருங்க. எப்பவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த முதல் படியை மட்டும் நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அடுத்து நடக்க வேண்டிய எல்லாமே அதுவாக நடக்கும். நீங்கள் உங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்காமல் உங்களுக்கான டைம் வரட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே
பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதில் எந்த ஒரு யூஸும் கிடையாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அதை பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்காதீங்க. அது சுமாராக இருந்தால் கூட பரவாயில்ல, நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்போவும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கஷ்டமாக தான் இருக்கும், அடுத்து போக போக அதுவே உங்களுக்கு ரொம்ப சுலபமான ஒரு விஷயமாக மாறிடும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஹேபிட்டை டெய்லி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதுவே உங்கள் ஒர்க்கை செய்கிறதுக்கு உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களோட கோல்ஸை எல்லாம் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நம்பர் 6, கண்டினியூ டு கம்ப்ளீஷன். உங்கள் இலக்கை அடையும் வரை தொடருங்கள். உங்களோட இலக்கு அடையிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் கிடையாது. நீங்கள் போகிற பாதையில் கண்டிப்பாக நிறைய தடங்கல்கள் வந்துட்டே தான் இருக்கும். அதெல்லாம் தாண்டி ஏறி மிதிச்சுட்டு போனால் தான் நம்மளால் நம்ம இலக்கை அடைய முடியும். நீங்கள் சாதிக்கிற வர உங்கள் இலக்கை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. எப்பவும் உங்களோட இலக்கோட முடிவு உங்களுக்கு சாதகமாகவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கணும்னு நினச்சி அதுக்காக ஒர்க் பண்ணுங்கள். அதை நினச்சி நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க. நீங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு சிரமத்தையும் உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு வாய்ப்பாகவும் பாடமாகவும் பாருங்கள். நீங்கள் உங்கள் இறுதி இலக்கை அடையும் வரைக்கும் உங்கள் வெற்றியின் பாதையில் இருக்கிற முன்னேற்றத்தை எப்பவும் நிறுத்தவே கூடாது. தொடர்ந்து உங்கள் வேலையை மட்டும் செஞ்சுட்டு வாங்க, உங்களுடைய கனவு நிச்சயமாக நிறைவேறும். நம்பர் 7, ரிவார்ட் யுவர் செல்ஃப். உங்களுக்கு நீங்களே வெகுமதி அளியுங்கள். உங்களோட கோல்ஸை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கம்ப்ளீட் பண்ணுறப்போ உங்களுக்கு நீங்கள் ஏதாவது பரிசு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற சாதனைக்கு நீங்களே உங்களுக்கு வெகுமதி அளிக்கிறது ரொம்ப முக்கியம். உங்களோட வெற்றி உங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியையும் உங்களை அடுத்து ஊக்குவிக்கிற ஒரு விஷயமாகவும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்குற வெகுமதி இருக்கும். இந்த ஒரு பழக்கத்தை உங்கள் ஆள் மனசில் பதியிற மாதிரி பண்ணுங்கள். உங்களுக்கான பரிசை நீங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டதுக்கப்புறம் உங்களோட அடுத்த இலக்கு நோக்கி அடியெடுத்து வைங்க. அப்போ அந்த விஷயம் உங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஏதோ ஒரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு மூலமா நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு சிறந்த சாதனையாளரா ஆகணும்னு நினைங்க. ஒவ்வொரு முறையும் உங்களோட கோல்ஸை செட் பண்றதுக்கும் அதை அச்சீவ் பண்றதுக்கும் உங்களுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்றது ரொம்ப முக்கியம். அதை நீங்க புரிஞ்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி செயல்பட்டா நீங்க நினைச்ச இலக்கை உங்களால ஈஸியா அடைய முடியும். அண்ட் ஃபைனலி, நான் இந்த வீடியோல சொன்ன 7 இம்பார்ட்டன்ட் டிப்ஸை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க. 2023 உங்களுக்கான வருஷமாக கண்டிப்பாக அமையும். நீங்கள் சாதிக்கணும்னு நினச்ச எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நடக்கும். உங்களோட முயற்சியை மட்டும் என்னைக்கும் நிறுத்திடாதீங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து உங்கள் கோல்ஸ்க்காக எப்பவும் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கான வெற்றி உங்களுக்கான அங்கீகாரம் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். முடியாதுங்கிற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு உங்கள் மனசில் நினச்சிட்டு ஒர்க் பண்ணுங்கள். உன்னால் முடியும், வெற்றி நிச்சயம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரியான செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸை பார்க்கணுன்னா மோட்டிவேட் யுவர் செல்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு பெஸ்ட் மோட்டிவேஷனல் வீடியோஸில் சந்திக்கலாம். 2023 இஸ் யுவர்ஸ். தேங்க்யூ ஆல்.